ஹாய் வியூஸ், எப்போவுமே புளி ஊற்றின சாம்பாராக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி மாங்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா. 2 ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு அதில் கடுகு, வெந்தயம், சீரகம் இந்த மூணையும் போட்டு தாளிச்சுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு வதக்கிடலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. வதக்கிட்டு இப்போ இது கூட 2 தக்காளி பழம் கட் பண்ணி இதையும் போட்டு வதக்கிடலாம். இது கூட 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் மாங்காயும் சேர்த்து போடக்கலாம், சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. இது கூட 1 மாங்காய் கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டிருக்கு. நல்லா இதை போட்டு வதக்கிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 1-2 மினிட்ஸ் வதக்கிடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக விட்டுறலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே துவரம்பருப்பு வேக வச்சுருக்கோமா, அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு 1-2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று போல் கொதிச்சு நல்லா வந்துருச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது கூட இப்போ கொத்தமல்லி தழையை தூவிடலாம். இப்போ பார்த்திங்களா, சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி.